हाय व्यूवर्स एल्लारुक्कुम वणक्कम ना सीक्रेट न्यूस रविचंद्रन वंदिरुक्केन सो नम्म वीडियो किट्टत्तट्ट ओरु 40 पोट्टिरुक्कोम अल 500 सब्सक्राइबर कोडुत्तु नम्मला फुल्ला नल्ला सपोर्ट पण्णिरुक्कींग रोम्ब रोम्ब सन्तोषमा इरुक्कु सो अदनाल उंगलुक्कु ओरु स्पेशल वीडियो पोडणुंगिरदुक्काग कमेंट पण्णिरुंदांग नरैय व्यूवर्स एन्ना सोल्लिरुंदांगना नींग एदो ओरु स्पेशल ट्रिप टूर ओन्नु पोडुंग सार उंग वीडियो नल्ला इरुक्कु बट ट्रिप टूर पोट्टींगना इन्नुम कोंजम नल्ला इरुक्कुन्नु कमेंट पण्णिरुंदांग व्यूवर्स सो अंद अडिप्पडैल उंगलुक्कु फर्स्ट टाइम ना वंदु इप्पो वंदु अरप्पणीश्वर कोयिलुक्कु वंदिरुक्कोम कोल्लिमलै नामक्कल मावट्टत्तिल इरुक्कु இந்த மலையோட சிறப்பு என்ன இங்க என்னலாம் சிறப்பு இருக்கு இங்க எத்தனை சித்தர்கள் இருந்தாங்க கோயிலை சுத்தி என்னென்ன சிறப்புகள் இருக்கு இங்க வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசிலா அருவி இருக்கு நம்ம அருவி இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்திலேயே கீழே ஒரு அருவி ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஸோ போகிறதுக்குல அதனால இப்போ நாம வந்து கோயிலை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி காட்டுறேன் நீங்களும் பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கோயிலுக்குள்ள போகிறேன் வாங்க போகலாம் இப்போ நாம பார்த்துட்டு இது வந்து அரப்புளீஸ்வரர் கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்க்குறோம் ஸோ இந்த என்ட்ரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கோயிலோட மேலே ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அரப்புளீஸ்வரர் இருக்குது ஸோ அரப்புளீஸ்வரர் கூட அம்மையார் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து அரப்புளீஸ்வரர் கோயிலோட ஃபுல் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்களா இதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கஜரமுகன் சொல்லிட்டு யானையோட இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறோம் வாங்க போகலாம் வீவர்ஸ் இப்போ நம்ம வந்து அரப்புளீஸ்வரர் சாமி கும்பிட்டாச்சு ஸோ கும்பிட்டு முடித்தோடனே இங்கே கருவறை நம்ம வந்து எடுக்கக்கூடாது எடுத்தால் அது வந்து இங்கே யாரையும் அலோவ் பண்ணுறதில்லனு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம உள்ளே போயிட்டு கேட்டோம் அவங்க அலோவ் பண்ணலன்றதுனால இப்போ வெளியில் இருந்தால் உங்களுக்கு பண்ணுறோம் இப்போ ஸோ எனக்கு பின்னால் நேராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாயாரம்மா இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துட்டோம் இப்போது நாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆறுமுகர் சன்னதி இருக்குது ப்ளஸ் வந்து விநாயகர் சன்னதி இருக்குது காசி விஸ்வநாதர் அண்டு சரஸ்வதி காசி விசாலாட்சி இதெல்லாமே இங்கே இருக்காங்க இவங்கள வேணால் அவுட்டரில் இருக்கிறது வேணால் நீங்கள் இப்போ ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம அவுட்டரில் இருக்கிறத பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக சன்னதி ஸ்ரீ ஆறுமுக சன்னதி பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு ஸோ நம்ம மூலவரை காமிக்க வேணான்னு சொன்னதுனால நம்ம கோயிலோட கோபுரத்தை மட்டும் உங்களுக்கு காட்சியாக வைக்கிறோம் ஸோ நம்ம இந்த கோபுரத்தில் பாருங்கள் சூரபத்மன் வதம் செய்த ஆறுமுகன் ஆறுமுகத்தோடு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பாருங்க கோபுரத்துலேயே ஒரு ஆறுமுகம் இருக்குது ஸோ இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஒரு மாலை பொழுதில் அருமையான நாள் இன்றைக்கி இந்த நாளில் உங்களுக்காக இதை ஷூட் பண்ணுறோம் ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோட கார்னரில் அதாவது தென்மேற்கு மூலையில் விநாயகருக்கான வாய்ப்பு கொடுத்து இவருக்கு தனி பீடம் அமைச்சு விநாயகரை வச்சுருக்காங்க ஸோ இது வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் வச்சுருக்காங்க தென் அடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இது காஷியில் இருக்க கோயில் கூட அமைப்பில் இருக்க மாதிரியே இதோட கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா காஷி விஸ்வநாதருக்கு உடனாக காஷி விஷாலட்சுமி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்டாக ஒரு தனி கோயிலாக தனியாக இதை அமைச்சிருக்காங்க ஸோ இதோட சிறப்பு இது தான் வச்சுங்களேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கொல்லிமலையில் இருக்கக்கூடியதுலேயே மகாலட்சுமிக்கு என்று தனியாகவே ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து மகாலட்சுமி பார்க்குறீங்க நீங்கள் இப்போது ஸோ மகாலட்சுமி அம்மா மிக சூரியனுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க ஸோ இவங்களுடைய மகாலட்சுமிக்கு என்று தனியாக ஒரு கோயில் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது இங்கே மகாலட்சுமிக்கு ஒரு லட்சுமிக்கு வந்து அரப்புளீஸ்வரர் கோயில் இந்த அளவுக்கு தனி ஒரு இடம் கொடுத்து பண்ணியிருக்கிறது இங்கே தான் அது நம்ம இந்த கோயிலோட ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த மகாலட்சுமியை பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா இதன் அட்ஜாயிண்டாக இதனுடைய இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி வச்சுருக்காங்க ஸோ சரஸ்வதி பார்த்திங்கன்னா கல்விக்கான கடவுளை இங்கே வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து படிப்பில் சாதிக்கணும் நான் நிறைய இது பண்ணுன்னு சொன்னால் இங்கே வந்து தான் வேண்டிட்டு போகிறாங்க ஸோ எங்களோட வேண்டுதல் நிறைவேற பட்சத்தில் இங்கே வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து சரஸ்வதி வெண் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி ஸோ இவங்களுக்கான தனி கோயிலும் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஸோ இந்த கோயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் நாம் எடுத்துகிட்ருக்கோம் இதனோட விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா சரஸ்வதி கோயிலில் உங்களுக்கான கல்விக்கான வேண்டுதல் என்ன இருக்கோ அதை நீங்கள் கட்டாயம் வைக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தனியாக ஒரு கடவுள் வச்சுருக்காங்க ஸோ இந்த சுவாமி தான் நீங்கள் பார்க்குறீங்க
இந்த சேஷ்டா தேவிங்கிறவங்க இங்கே தனியாக அருள் பாலிக்கிறாங்க. ஸோ இந்த கோயிலோட வட மேற்கு மூலையில் இந்த சுவாமி நிறுவப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி நிறைய காம்பவுண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்தர்களுடைய சிலைகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம், வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட வயலூர் அருகாமையில் உள்ள போதாவூர் கிராமத்தை சார்ந்த இளைஞன். நாங்கள் சிறு வயதிலிருந்தே எங்கள் குடும்பம் இந்த கோயிலை வந்து நாங்கள் பாரம்பரியம் கொண்டமான ஒரு கோயிலாக நான் நினைத்திட்ருக்கிறோம். எங்களுடைய குடும்பமே வந்து இந்த கோயிலுக்காக தான் நாங்கள் எங்கள் இருக்கிறோம். நான் சிறு வயதிலிருந்து இந்த திருக்கோயிலுக்கு அருள்மிகு அறப்பளீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் அருள்மிகு அறம்பரத்தனாகி திருக்கோயிலுக்கும் நாங்கள் சிறுவிலிருந்து 12 வயது வந்து கொண்டிருக்கோம். என்னுடைய பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், என்னுடைய பிரார்த்தனை ஒரு அரசாங்க வேலைக்கு நான் செல்ல வேண்டும் என்று நான் இங்கே வந்து பிரார்த்தனை வைத்திருந்தேன். 12 வயதிலிருந்தே இந்த திருக்கோயில் ஆலயத்திற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதேபோல் +2 முடித்தேன். அதற்கு பின்பு 2 வருடம் கல்லூரி படிப்பு மேற்கொண்டிருக்கும் பொழுது எனக்காக அந்த ஒரு வாய்ப்பை இந்த அறப்பளீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானும் அறப்பளீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியும் எனக்காக இந்த ஒரு நடுவர் பாக்கியத்தை அவர்களுடைய அருளால் எனக்காக வழங்கினார்கள். இன்றைக்கு அவருடைய அருளால் இன்றைய குடும்பம் சிறப்பாக மென்மேலும் நான் வளர்கிறது. உங்களுடைய பக்தர்கள் உங்களுடைய கோரிக்கை என்னவென்று நம்மளுடைய தெய்வத்திடம் சொன்னால் அவர்கள் உங்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதுதான் உண்மை, அதுதான் சாட்சாத் உண்மை. கடவுள்னு சொல்லுவாங்க, தட்சிணாமூர்த்தி குரு பகவான். ஸோ இவர் வியாழக்கிழமையில் இவருக்கு வந்து 108 சுண்டல் மாலைகள் சாற்றி படிக்கிறவங்கெல்லாம் இவரை பூஜித்து வந்தால் கட்டாயம் அவங்க வந்து படிப்பில் கல்வியில் மேன்மை பெறுவர்களாக இருப்பாங்க. ஸோ கல்விக்கான கடவுளாக தான் இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார்.